உடலை பெற்ற ஒவ்வொரு உயிரினமும் பரிணாம வளர்ச்சியில் இருக்கிறது. இட்ஸ் இன் த எவல்யூஷன் ப்ராசஸ். இந்த பூமி அப்படின்னு கூடியது ஒரு தனி கிரகம். இட்ஸ் மோஸ்ட் டஃபஸ்ட் பிளானட் இன் த யூனிவர்ஸ். இனிமேலும் எப்படி இருக்கணும், இனிமேலும் எப்படி போக போறீங்க சொல்லிடலாமா? அந்த விளக்குல எரியுது பாருங்க, அப்படிதான் இருந்தீங்க. அது என்னது அந்த விளக்குல எரியுறது? பேரொலியிலிருந்து பிரிந்து வந்த ஒரு சிறு ஒளி. நம்ம அகங்காரத்தினால ஆசையினால சரி போ அனுபவிச்சுட்டு வான்னு சொல்லி பூமின்ற ஒன்றை படைச்சு போ என்ஜாய் பண்ணிட்டு வான்னு அனுப்பியிருக்கிறார். பட் இங்கே பூமின்ற ஒன்று இல்லை. ஆக்சுவலி இந்த ரெண்டு கண்ணில் நீங்கள் பார்க்குற வரைக்கும் உங்களால் உண்மையை ஒருபோதும் பார்க்கவே முடியாது. நீங்கள் என்ன பார்த்தீங்கனாலும் எங்கே சுற்றுனீங்கனாலும் ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. அந்த லிமிட்டுக்கு மேலே பார்க்க முடியாது உங்களால். உங்களால் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய விஷயம் என்பது நிறைய இருந்தாலும் கூட உன்னோட ஆக்சுவல் கெப்பாசிட்டி இது இல்லைன்றதை புரிய வைக்கிறதுக்காக உங்களை எல்லாத்தையும் லிமிட் பண்ணி அனுப்பியிருக்கிறார். நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் குழந்தைங்க விளையாடுற விளையாட்டே விளையாடிட்டு இருக்கக்கூடாது. மாஸ்டர்ஸ் என்ன விளையாட்டு விளையாடுவாங்களோ அதை விளையாட ஆரம்பிக்கணும், இல்லாட்டினா மறுபடியும் மறுபடியும் பிறப்பீங்க அதை கற்றுக்கிறதுக்காக. அனைவரும் பயன்பெற்று உங்களது வாழ்க்கைக்கு உண்டான ஆன்மீக கதவுகளை தாராளமாக திறந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். வருகின்ற ஜனவரி 28 தேதி 2024 வருடம் மலேசியாவில் உள்ள செரம்பான் அப்படின்ற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பரம்பொருள் யோகம் ஒரு நாள் நேரடி வகுப்பு வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ செரம்பான், குலாலம்பூர், ஷாலாம், கிளாங் இந்த பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். சென்னையில் பெய்த மழை, உணவு தேவைகள், மளிகை ஜாமான் பொருட்கள் இது எல்லாமே வந்து மழை நீரினால் வீணடிக்கப்பட்டு விட்டது. லாரியில வேன்ல மிகப்பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிவாரணப் பொருட்களை கொடுக்கலாம் என்று முடிவு பண்ணியிருக்கோம். கீழே உள்ள பரம்பொருள் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு பணமாக செலுத்தலாம். பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்ற வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா கூட ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து டொனேஷன் பண்றதுக்கு டொனேட் அப்படின்ற லிங்க் வந்து இருக்கும். வேற மளிகை ஜாமான பொருட்களாக தான் எங்களால சப்போர்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க கூட உங்களுக்கு வந்து சென்னையில ஒரு அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. அனுப்பக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் 80G வரி விலக்கு வந்து உண்டு. பெரிய லெவல்ல பண்ண இருக்கக்கூடிய இந்த நிவாரணத்திற்கு நீங்கள் அனைவரும் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உடலை பெற்ற ஒவ்வொரு உயிரினமும் பரிணாம வளர்ச்சியில் இருக்கிறது. இட்ஸ் இன் தி எவல்யூஷன் ப்ராசஸ். சயின்டிஃபிக்கலி ஐ அம் ஸ்பீக்கிங். நான் உங்களுக்கு பேய் கதை, சாமி கதை, பிசாசு கதைலாம் சொல்ல, நான் என்ன கதை சொல்றேன், நிஜத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய எவல்யூஷன் ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் ரீசன் நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பூமி அப்படின்னு கூடியது ஒரு தனி கிரகம். இட்ஸ் மோஸ்ட் டஃபஸ்ட் பிளானட் இன் த யூனிவர்ஸ். பூமின்றது என்ன? உங்க வீடு கிடையாது, நீங்க மனுஷனும் கிடையாது. தெரியும் தம்பி, பல பேர் இப்படி சொல்லியிருக்காங்க, நீ மனுஷனே இல்லைடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மனுஷன் கிடையாது, நீங்க ஹியூமன் பேர்த்தே கிடையாது. யூ ஆர் நாட் எ ஹியூமன் பாடி எனிமோ. நீங்க எப்படி தெரியுமா இருந்தீங்க சொல்லட்டுமா? சொல்லிடலாமா ரகசியத்தை? என்னங்க ட்ரில்லியன் டாலர் பதில் அசால்ட்டா கேக்குறீங்களே, என்ன பண்றது? சொல்லிடலாமா வெளிப்படையா? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, இனிமேலும் எப்படி இருக்கணும், இனிமேலும் எப்படி போக போறீங்க சொல்லிடலாமா? அந்த விளக்குல எரியுது பாருங்க, அப்படிதான் இருந்தீங்க. அது என்னது அந்த விளக்குல எரியறது? அதுதான் நீங்க அப்படிதான் இருந்தீங்க. பேரொலியிலிருந்து பிரிந்து வந்த ஒரு சிறு ஒளி. நம்ம அகங்காரத்தினால ஆசையினால சரி போ அனுபவிச்சுட்டு வான்னு சொல்லி பூமின்ற ஒன்றை படைச்சு போ என்ஜாய் பண்ணிட்டு வான்னு அனுப்பியிருக்கிறார். பட் இங்க பூமின்ற ஒன்று இல்லை. ஆக்சுவலி அது ரொம்ப பெரிய கால்குலேஷன். இப்போ நான் சொன்ன பைத்தியம் முடிச்சிடும் உங்களுக்கு, சிம்பிளாக சொல்கிறேன் புரிஞ்சுக்குங்க. இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இங்கே அது இல்லை. எப்படி இருக்கு இந்த சேர், நல்லா இருக்கா, பியூட்டிஃபுல்லாக இருக்கா? இருக்கா இல்லையாங்க? ஆனால் இல்லை, இது இங்கே இங்கே கிடையாது. இந்த ஃபோட்டோ எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? ஃபோட்டோ நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? இந்த ஃபோட்டோ இங்கே
என்னங்க இவ்வளோ பெரிய பில்டிங் பார்க்குறேன், இந்த டோரை பார்க்குறேன், இல்லை பார்த்ததுனால தான் சொல்கிறேன், இல்லை இருப்பது போல தெரியும் ஆனால் அது அங்கே இல்லை. ப்ரூவ் பண்ணிடலாமா? அதை ப்ரூவ் பண்ணலாமா வேணாமா? காரில் வேகமாக போயிட்டுருக்கீங்க, டக்குன்னு பார்த்தா முன்னாடி தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும், இருக்குதா இல்லையா? அதுக்கு பேர் என்னங்க? இங்கிலீஷில் மிராஜ், தமிழில் காணல் நீர். தண்ணி இருக்குல்ல, ரொம்ப வேணாம், ஒரு ட்ராப் ஆஃப் வாட்டர் மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட முடியுமா உங்களால் அதுலேருந்து? ஏன் எடுக்க முடியல? ஏன் எடுக்க முடியல? காட்சி பிழை. அதுக்கு பேர் என்ன? இருப்பது போல தெரியும் ஆனால் அது அங்கே இல்லை. இந்த ரெண்டு கண்ணில் நீங்க பார்க்கிற வரைக்கும் உங்களால உண்மையை ஒருபோதும் பார்க்கவே முடியாது. நீங்க என்ன பார்த்தீங்கனாலும், எங்க சுத்தினீங்கனாலும் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு, அந்த லிமிட்டுக்கு மேல பார்க்க முடியாது உங்களால. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ஒரு கார் இருக்கு, சிசி, அதுக்கு பேர் கியூபிக் கெபாசிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக ஒரு மாருதிக்காரனா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட லெவல் தான் கியூபிக் கெப்பாசிட்டி இருக்கும். இன்னும் உயர்ந்த கட்டக்காரனா அது ஒரு சிசி இருக்கும். அதை கடந்து இப்போ பிஎம்டபிள்யூலாம் ஸ்போர்ட்ஸ் கார், அதோட சிசி எந்த அளவுக்கு இருக்கும்? அதிகமாக இருக்குமா இருக்காதா? ரோல்ஸ் ராய்ஸ்லாம் இப்போ எந்த அளவுக்கு இருக்கும்? அதுபோல இந்த கண் இவ்வளோ தூரத்தை தான் பார்க்கணும், இந்த காது இவ்வளவு சவுண்டை தான் கேட்கணும், இந்த கை இவ்வளோ தூரம் தான் பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி லிமிட்டேஷன்ஸோட இந்த உடலை இறைவன் படைத்து கொடுத்து அனுப்பியிருக்கிறான். எதுக்கு தெரியுமா? ஏன் இறைவன் இப்படி உங்களை படைத்து அனுப்பியிருக்கிறான் என்றால், உங்களால் தெளிவாக புரிஞ்சுக்கணும், உங்களால் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய விஷயம் என்பது நிறைய இருந்தாலும் கூட உன்னோட ஆக்சுவல் கெப்பாசிட்டி இது இல்லைன்றதை புரிய வைக்கிறதுக்காக உங்களை எல்லாத்தையும் லிமிட் பண்ணி அனுப்பியிருக்கிறார். உங்கள் கையால் எவ்வளோ தூரம் தொட முடியும், எவ்வளோ தூரம் தொட முடியும் என்னங்க சொல்லுங்க? ஏங்க இப்படி பார்க்குறீங்க? எதுக்கு தம்பி நீங்களே சொல்லிடுறீங்க, எதை கேட்டாலும் இல்லைன்றீங்க. நீங்கள் சொல்லுங்கள், ஓரளவுக்கு சொல்லுங்கள், அப்புறம் எனக்கு அப்புறம் டைம் பாஸ் ஆகணும்ல. நான் அப்புறம் நானே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? உங்கள் கையால் எவ்வளோ தூரம் தொட முடியும்? அவ்வளோதான், என்ன மிஞ்சி போனால் என்ன, ஒரு இது ஒரு அடி இருக்குமா, ஒரு ஒன்றே கால் அடி வச்சுப்போமா, அவ்வளோதானே தொட முடியும், அவ்வளோதான் நம்ம அறிவு இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கை மூலியமாக உலகத்தில் எந்த மூலையில் வேணாலும் தொடலாம். நீங்கள் இங்கேருந்து தொட்டிங்கன்னா அங்கே யா, இப்போ அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரை தொடணும்னா இங்கேருந்து தொட்டிங்கன்னா அவர் ஃபீல் பண்ணுவார், யாரோ தொடறாங்களேன்னு ஃபீல் பண்ணுவார். அது எப்படி? தட்ஸ் நாட் மேஜிக், தட்ஸ் பியூர் லாஜிக். ஆனால் அந்த லாஜிக் உங்களுக்கு தெரியல. இப்போ இங்கேருந்து நான் கூப்பிட்றேன்னா எவ்வளோ தூரம் கேட்கும்? ஃபோனில் இல்லை, வாயில். இப்போ நான் இங்கேருந்து வாயில் கூப்பிட்றேன்னா எவ்வளோ தூரம் கேட்கும்? கொஞ்சம் தூரம், இன்னும் ஒரு 100 மீட்ரு, ஒரு 200 மீட்ரு, மிஞ்சி மிஞ்சி போனால் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு 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 500 மீட்ரு வரைக்கும் கேட்கும், அவ்வளோதானே. அதை தாண்டி கேட்க சான்ஸ் இல்லை, எவ்வளோ கத்தி கூப்பிட்டாலும் அவ்வளோதான். இது உங்கள் அறிவு. ஆனால் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மூலையில் இருக்கக்கூடிய யாரை வேணாலும் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்கும். இப்போது மகாவிஷ்ணு இதெல்லாம் சொல்லித்தர போகிறாரா முடியும் போது அப்படின்னா, இப்போ நான் அதுக்கு வரல, புரிஞ்சுக்குங்க. உங்களை மேஜிக் பண்ண வைக்கிறதுக்கு நான் வரல, உங்கள் கெப்பாசிட்டியை தெரிஞ்சுக்குங்க, அந்த பாதையில் பயணம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்குறக்காக வந்திருக்கேன். இப்போ நான் சொன்னதெல்லாம் கம்மி, நீங்கள் நினைத்து பார்க்க முடியாதையெல்லாம் உங்களால் செய்ய முடியும். உடல்லையே நீங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் இந்த உடலால் என்ன செய்ய முடியுமோ அவ்வளவுதான் செய்ய முடியாது, தாண்டி உங்களால செய்ய முடியாது. எப்போது நீங்க உடலை கடந்து மனதில் இருந்து செயல்படுகின்றீர்களோ அப்போது மேஜிக் எல்லாம் உங்களால பண்ண முடியும். எப்போது உடலும் இல்லாமல் மனமும் இல்லாமல் உயிரிலிருந்து நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கின்றீர்களோ, முடிஞ்சு அவ்வளவுதான், வந்த வேலை முடிஞ்சதுன்னு அர்த்தம், நீங்கள் கடவுளாக மாறிவிட்டீர்கள். ஒரு கடவுளால என்ன பண்ண முடியும்? கடவுளால் என்னங்க பண்ண முடியும்? என்ன வேணாலும் பண்ண முடியும், அதானே உண்மை. கடவுளால் முடியாது, அந்த கடவுளுக்கு பேர் நீ என்ன வேணாலும் வச்சுக்கங்க, முருகன் வச்சுக்கோங்க, சிவபெருமான் வச்சுக்கோங்க, அல்லான்னு வச்சுக்கோங்க, இயேசுன்னு வச்சுங்க, அகத்தியர், போகர், புலிப்பாணி, சட் என்னமோ பேர் வச்சுக்கோங்க. இறைவனால் செய்ய முடியுமா செய்ய முடியாதா? உயிரிலிருந்து நீங்கள் செயல்படும் போது மனித நிலையிலிருந்து இறைவனாக நீங்கள் மாறுவீர்கள்.
சராசரி நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். நல்லா புரிஞ்சுங்க. இவ்வளவு நாள் நீங்க இருந்தது பக்தி மார்க்கம், கோயிலுக்கு போறீங்க, சாமி கும்பிடுறீங்க, காவடி தூக்குறீங்க, பால் கூட எடுக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் தப்புன்னு சொல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட் அதெல்லாம், அதில் என்ன சப்ஜெக்ட், ஆரம்ப நிலை. இப்போ இவ்வளோ தூரம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சம்பாதிக்கிறீங்க, ஒரு ஒர்க்குக்கு போறீங்கன்னா பல வருட அனுபவங்களுடைய வெளிப்பாடு, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் பிஸ்னஸ் பண்ண முடியுது. எஸ்ஆர்னோ அதுபோல உச்சகட்ட ஞானம், ஞான பாதைன்றது என்ன, ஹையஸ்ட் ஹையஸ்ட் பக்தி பாதை, சரியை மந்திரப்பாதை, கிரியை சரியை கிரியை கர்மம் யோகம், கடைசியில உச்சகட்ட ஞானம், ஞான பாதைக்கு இப்ப நீங்க வந்திருக்கீங்க. இதான் ஹையஸ்டை தாண்டி ஒரு பாதை இல்லை. இந்த ஞான பாதையை பற்றி நான் தெளிவாக உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் குழந்தைங்க விளையாடுற விளையாட்டே விளையாடிட்டு இருக்கக்கூடாது. மாஸ்டர்ஸ் என்ன விளையாட்டு விளையாடுவாங்களோ அதை விளையாட ஆரம்பிக்கணும், இல்லாட்டினா மறுபடியும் மறுபடியும் பிறப்பீங்க அதை கத்துக்கிறதுக்காக. அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன் இட் வில் ஹேப்பன். பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து இந்த லூப் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.